இதுதான் மக்களை ஜில்லுக்கு வாங்கியிருக்க மூக்குத்தி. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுத்திருக்கேன். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கு. என்ன சொல்ல போற தெரியல. ஆல்ரெடி அவ வந்து எடுக்க போறான், அதான் யோசித்து எடுக்கேன். ஒரு பக்கம் அவளை வச்சே எடுக்கவா இல்ல சர்ப்ரைஸா கொடுக்கவா அப்படின்னு யோசிச்சு இருக்கேன். சின்ன கிஃப்ட். ஸோ அவளோட ஆங்கிரி மூமெண்ட் பிளஸ் அந்த அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறா அப்படின்றது தான் அந்த வீடியோவில் இருக்கும். ஓகே மக்களே, இருங்க நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜில்லுக்கு நம்ம வாங்கின சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை பேக் பண்ணியாச்சுங்க. அப்புறம் பாப்பாவுக்கு அம்மா வாங்கினச்சுன்னு ரெண்டுமே இருக்குது இதில். ஸோ அம்மாவோட சின்ன கிஃப்ட்டு, இது என்னோட ஜில்லுக்கு சின்ன கிஃப்ட்டு. A few moments later. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான். என்னென்னா அங்கே கடையில் வச்சு வீடியோவுக்கு வந்துட்டு அலோடெலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த தடவை நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. இல்லைன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு அம்மா வந்துட்டு ஒரு செயின் எடுத்திருந்தாங்க, அதையும் சேர்த்து நான் வீடியோவில் எடுத்திருப்பேன். பட் ஆனால் அவங்க அலோடு கிடையாதுன்னு சொன்னதை மீறி நம்ம எடுத்தோம்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த இதெல்லாம் எதுவுமே கவர் பண்ணல. ஜில்லுக்கு நான் அந்த மூக்குத்தி வாங்கினது மட்டும்தான், அதில் லைட்டாக சின்னதாக ஒரு கிளிப்பு. ஏன்னா இதை மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டேன்னு கேட்டு அதை வீடியோ எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஜில்லிட்ட வந்துட்டு நான் மூக்குத்தி கண்டிப்பாக என்கிட்ட கேட்பேன். இப்போ போனோன்னேயும் இப்போ ஜில்லுவை கூட்டு நான் டவுனுக்கு போகிறேன். ஜில்லு கண்டிப்பாக என் மூக்குத்தி கேட்பான். ஆனால் அவளுக்கு வந்துட்டு இப்போ நான் மூக்குத்தி வாங்கி தரப்போகிறது இல்லை, எனக்கு கொஞ்சம் பொறுமையாக தரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அவள் கோவப்படுவா அந்த ஆங்கிரி மூமெண்ட்டு. ஸோ அதுவும் ஒரு விதமான ஃபீல், லவ் தான். ஸோ அதை சர்ப்ரைஸாக அவளுக்கு நான் வந்துட்டு இந்த மூக்குத்தியை கிஃப்டாக கொடுப்பேன். மூக்குத்தி சின்ன விஷயம்தான் எனக்கு தெரியும், பட் ஆனால் அவளுக்கு அது பெருசு. ஓகேங்க, நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடணுன்னு சாப்பிடவே இல்லை. காலையில் போனோம், போயிட்டு இப்போ மதியானம் 2 மணியை தாண்டிடுச்சு. ஸோ இப்போ நேராக போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ மறுபடியும் ஜில்லுவை கூப்பிட்டுட்டு நான் அந்த சின்ன சின்ன பொருள் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் பொங்கலுக்கு தேவையான பொருள் அண்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு காலையில் ஃபுட்டுக்கு அப்படியே மதியான ஃபுட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்க போகிறோம். இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு அவட்ட எப்படி கிளம்புறா என்னங்கிறத நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேங்க. என்ன ஒரு தினசா முழிக்க இருங்க, அவளோட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிளம்பிட்டோங்க, டவுனு கிளம்பிட்டோம். இப்போ நான் சொல்ல போறேன். மூக்குத்தி கண்டிப்பா இருந்தோ அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கு. ஃபங்க்ஷன் முடி வாங்கிக்கிடுமா? வாங்கி தரேன், கண்டிப்பாக வாங்கி தரேன். வாங்கி தர மாட்டேன்னு சொல்லலை. மூக்குத்தி போடாமல் நல்லா தான் இருக்க. வீடியோ எடுக்கீங்க, அமைதியாக இருக்கியோ? அதான் டி, வாங்கி தரேன், மெதுவாக வாங்கி தரேன். எல்லாரும் அவ்வளவா கழுத்துல என்ன கதா கட்டிருக்கேன், என் பழைய முக்கிய எடுத்துக்காரு. நீட்டுண்ணா இப்ப வாங்கி தரல, இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. இங்க கண்டிப்பா முக்கி வேணுமோ? ஏசி புடிவியா? பாருங்க மூக்குத்தி இல்லாமே நல்லா தாண்டி இருக்க. குச்சி போட்டுக்கும் தெரியுமா? குச்சி எடு, நல்லா இருக்கா நான் இல்லையான்னு பாக்க. மூஞ்சி ஏண்டி அப்படி போகுது? இப்போ வீடியோ ஓடுது, அதனால கத்தாம இருக்கா? இல்லைன்னா எங்க என்னென்ன பாத்திரம் உடையன்னு எனக்கும் தெரியாது. தூக்கிட்டு எனக்கா எரியறது, ஏதாவது கத்த வேண்டியது. வீல் வீதி நேரம் உள்ள போய் உட்காந்துருப்போம், ஒரு நேரம் வீஞ்சிக்கிட்டு.
நெருப்பு போட்டா என்ன போடலண்ணா, நான் வண்டியில தானே போறேன், வா. சரிங்க, இவளுக்கு தேவை இப்ப உடனே மூக்குத்தி வேணும். ஓகேங்க, ஐயோ பாவம் அழுது தெரியுது. இது சில்வன் பயவில் வாங்கி கொடுத்துருவோம். ஒன்னே ஒன்று தானே, போனா போது ஒரு மூக்குத்தி நம்ம ஒன்று குறைஞ்சு போயிருப்ப. கண்ணு மொழிய பாருங்கண்ணா, திரு திரு திருன்னு முடிச்சிட்டாலே ஆலியா குட்டி. இருங்க, ஒரு சின்ன வீடியோ போட்டுருமா. இது ஒரே மூக்க முடி கொண்டுருவோம் போலகா, அப்படி எல்லாம் இருக்கு, துண்டு முரட்டு துண்டாலா இருக்கு. சர்ப்ரைஸ் எல்லாம் இல்ல, சர்ப்ரைஸ் இது கரெக்ட். இப்போ ஒரு பிள்ளை பிறந்தனு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பிள்ளை கருப்பா இருக்கு, எனக்கு வெள்ளை பிள்ளை தான் வேணும்னா, நீ அதுக்கு நீ அதுக்கேத்த மாதிரி ஆளே கல்யாணம் பண்ணிருக்கணும். என்ன கண்ணு முடிச்சு என்ன மூக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா வலிக்கு. என்ன கண்ண கெட்டிருவா என்னமா இந்தா ஆலியா. அதாவது பார்த்தனா எதுனாலும் யோசித்து பேசணும் சரியா. நீதாண்டி வார்த்தையை பலடா விடாதன் இருக்கேன். வார்த்தையை விட்டனா எப்படி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன பத்தி செஞ்சேன் உன்னே தான் சொல்லுவேன் பாரு. நான் யாசுடி என்ன பிடிச்சி நீ செய்யற செயல் அப்படி என்னத்துக்கா. குச்சி போடுறாலும் குச்சி அப்படியே மூக்கோட வச்சு உடைச்சிருட்டான் வருது. கலட்டியாத கலட்டியாத வேண்டாம். எடுக்க முடியாது, ஆட்டாத பின்னாடி போகாத முன்னாடி பின்னாடி போகாத பின்னாடி போகாத இருக்கு அல்பா.
வேண்டாம் அண்ணக்கே இப்படிதான் பண்ணா எம்மா எம்மா யோ மண்டே உடச்சு கையில கொடுத்துருவேன் உனக்கு வேணுமா என்னைய பார்த்தானு திருக்கணும் சோறையா இதுக்கப்புறம் நீ டைட் பண்ணிக்கோ அப்படியே இரு வர மூக்குத்தி எப்படி இருக்கு அப்படின்னு அப்புறம் அடிப்பாரு. ஏன்னா இது நான் உன்ட்ட வந்து குடுத்திருப்பேன், ஆனா நீ என்ன பண்ணுவ தெரியுமா, இது எனக்கு அது நொட்டா இது நொல்லாம்ப, இதுக்கு மேல பொலிசும் ஒய்யாதான் ரெடி பண்ணணும். மூக்கப்பாரி அது தெரிய மாட்டேக்கு, அது இன்னும் போட்டோ லோடிங் ஆகல. ஆமா எனக்கு மங்களாவது கேமரா இதெல்லாம் தேவையில்ல. நீ வாடி ஒரு மூக்குத்தி வச்சிருந்தே எது ஏன்டா இல்ல அந்த கீழ அடக்கு வாரி, இது நான் வாங்கின மூக்குத்தி வா. ஏ இங்க வா உடஞ்சிச்சு கண்ணாடி வளையல் வாங்கிருக்கா மயிர் கணக்கா உடையுது எல்லா வளையலும் டொம்மு டொம்முன்னு. கண்ணாடி வளையலாம் உடையதான் செய்யும். ஓகேங்க அவ்வளவுதான், ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன் அந்த எருமைக்கு. அது பாத்திருப்பீங்க, அதாவது இது வீடியோ எடுக்க அப்படிங்க போய் தான் கத்தாம இருந்தா இல்லைன்னா பண்ணி மாதிரி கணப்பா டென்ஷனா வரும். வேற வழி இல்லை, அவ்வளவுதான் கெட்டியாச்சு இன்னும் காலம் போறா. இதுதான் வேற ஏதாவது ஆஃபர் கீஃபர் இருந்ததுன்னா எனக்கே இது பண்ணிக்கலாம். ஆஃபர் இல்லை நமக்கு மூக்குத்தி வேணுமா, மூக்குத்தி ஆனா ரொம்ப நாளா கேட்டிருந்தா என்ன என்ன வண்டியில வச்சு போயிட்டு வண்டிய கழுவணும் போலுக்க. சரி ரைட்டு ஓகேங்க, இப்ப நேரா டவுனுக்கு போயிட்டு கடையில ஒரு சில பொருள் வாங்க வேண்டியிருக்கு, அந்த ஜாமான் மட்டும் போய் வாங்கிட்டு வர வேண்டியதான். கிளம்பிட்டேன் அவ்வளோதான், ஆளியா கீழ இங்கே விட்டு தான் போகணும். போய் அங்கே போயிட்டு கடைக்கு போயிட்டு ரெகுலராக ஒரு கடையில் போய் வாங்குவோம், அந்த கடைக்கு தான் போகிறேன். போயிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன்.